இந்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் வெபினார் இது நமக்கு. இதுக்கு முன்னாடி எஃப்டிடிஐ வெபினார்ல நம்ம கலந்திருப்போம். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு நமக்கான வெபினார் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மியூட்ல இருந்துக்கோங்க, யாரெல்லாம் பேசலையோ மியூட்ல இருந்துக்கோங்க. சென்னை மாடல் ஸ்கூல், தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. சென்னை மாடல் ஸ்கூல், எல்லா ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட 25 ஸ்கூல்ஸ் நம்ம இங்க ஜாயின் பண்ணிருக்கோம். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் இப்போ அன்மியூட்ல இருக்கீங்க. கோயம்புத்தூர் மியூட் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. வெல்கம் சார். சோ வி வெல்கம் ஆல் த ஃபேக்கல்டி ஃப்ரம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இந்த வெபினார் எதுக்காக நம்ம வைக்கிறோம்னா, ஒவ்வொரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனா நம்ம கனெக்ட் பண்றோம் அக்ராஸ் த கண்ட்ரில இருந்து கனெக்ட் பண்ணி, எல்லா கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் பிள்ளைங்க 12th இப்ப யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு தான். அதுக்கு சம்பந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அது படிச்சா அடுத்து நம்ம என்ன மாதிரியான ஒரு கெரியர் நமக்கு அமையும், என்ன மாதிரி எக்ஸ்போஷர் நமக்கு அங்க கிடைக்கும், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்கப்புறமா என்ன சப்போர்ட் சர்வீசஸ் அந்த காலேஜ்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது அவைலபிளா இருக்குங்களா, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி ஓவராலா ஒரு ஹோலிஸ்டிக்கா வந்து அந்தந்த காலேஜ்ல இருக்கிற ஃபேக்கல்டி, சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க, அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போய் அங்க படிக்கிற பிள்ளைங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த வெபினாரை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இன்னைக்கான டைம் பாத்தீங்கன்னா 4:30 to 5:30 வரைக்கும் இருக்கு. ஸோ 5:30 வி நீட் டு வைண்ட் அப் திஸ் செஷன், ஏன்னா 5:30 நமக்கு அடுத்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு ஐ வுட் லைக் டு வெல்கம் த ஃபேக்கல்டி ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர். ஐ வுட் லைக் டு தேங்க் வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் எம் கிருஷ்ணன் ஃபார் மேக்கிங் திஸ் அரேஞ்ச்மெண்ட். அவர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் ரெஜிஸ்டர் ப்ரொஃபஸர் திருமுருகன் சார் ஜாயின்ட், அப்புறம் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரொஃபஸர் நாகராஜன். And I would also like to thank Dean School of Communication, Mr. Ravindran, who was also the point of contact for arranging this session. இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரார் சார் இருக்காரு, கண்ட்ரோலர் சாரும் பேசுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஹரிணி அண்ட் கார்த்திகேயன் சொல்லிட்டு, அவங்க எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்காங்க, ஹூ ஆர் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அவங்களுமே உங்களோட இன்னைக்கு கலந்துரையாடுவாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும், அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல அவங்க பேசுவாங்க, பேசி முடிச்சிட்ட அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க அதை கேட்கலாம். சார், ஆன் பிஹாஃப் ஆஃப் த என்டையர் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், வி வெல்கம் யூ சார். வெல்கம் ஓவர் டு மேடம். யூ சார், ஓவர் டு யூ சார், ப்ளீஸ் டேக் ஓவர் த செஷன். அனைவருக்கும் வணக்கம். முன்னெடுப்பை எடுத்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இந்த ஆர்கனைசேஷனுக்கும் நம்மளுடைய அரசு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவி அனைவருக்கும் தமிழ்நாடு மத்திய பல்கழகத்தின் சார்பாக நன்றியையும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகமானது 2009 ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் சட்டத்தால் இயற்றப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். இது முழுமையான மத்திய அரசினுடைய நிதி ஆதாரத்தோட செயல்படுகிறது. இது தமிழ்நாடுல வந்து இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம். இது எப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் செயல்படுகிறது. அந்த வகையில் இந்த மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் நீலக்குடி என்ற கிராமப்பகுதியில் இந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு 550 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கு. இந்த மத்திய பல்கலைக்கழகமானது இரண்டு வளாகங்களை கொண்டது. ஒன்று வந்து அகடமிக் விங்கு, கல்வி சார்ந்த துறைகள்
நிர்வாகம் சார்ந்த அலுவலகங்கள் ஒரு பகுதியில் இருக்கு, இன்னொரு பகுதியில் வந்து ரெசிடென்சியல் கேம்பஸ். ரெசிடென்சியல் கேம்பஸ்ன்றது வந்து நம்முடைய ஆசிரியர்கள், அலுவலர்கள், விருந்தினர்கள் தங்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் மாணவர்கள் படிக்கின்ற வகையில் ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளியும் இயங்குது. அது இங்கே இந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர், ஆசிரியர் எல்லா பணியாளருடைய குழந்தைகள், அதை தவிர்த்து திருவாரூர் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மாணவர்கள் அங்கே பயின்று கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து என்ஏஆர்எஃப் தேசிய தர நிர்ணயம், அதில் வந்து 100வது 100 உட்பட இதில் இருக்கு. இதை பற்றி இன்னும் விளக்கமாக வந்து டீன், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரொஃபஸர் நாகராஜன் சாரும் ப்ரொஃபஸர் ரவீந்திரன் சார் டீனும் விளக்கமாக பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் சின்ன ஒரு இது இந்த திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பாக சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா. இது வந்து எப்படின்னா, இந்த சியூ என்ட்ரன்ஸ் மூலமா தான் இங்கே இந்த தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் அட்மிட் பண்ணுறோம். அது வந்து எப்படின்னா, இது வந்து தமிழ்நாடை மட்டும் சார்ந்தது இல்லை, அக்ராஸ் த கண்ட்ரி, நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியில இருந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து மாணவர்கள் அந்த சியூ என்ட்ரன்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்துல ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. இங்க பலதரப்பட்ட வசதிகள் இருக்கு. பலதரப்பட்ட வசதிகள்னா ஆராய்ச்சி நிமித்தமும் சரி, வகுப்பறைகள்னாலும் சரி, உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு இந்த பல்கலைக்கழகத்துல எல்லா விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இங்க வந்து ஹாஸ்டல் வசதி இருக்கு. இப்ப அட் பிரசன்ட் வந்து இந்த திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல ஒரு 2000 சுமார் 2600க்கு மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து இந்த 2600லையும் வந்து பார்த்தா அப்படின்னா பலதரப்பட்ட மாநிலங்களை சேர்ந்து இருக்காங்க. இதுல இந்த பலதரப்பட்ட மாநிலங்கள், இங்க வந்து நீங்க தமிழ்நாடு பள்ளிகள்ல இருந்து வந்து அட்டன் பண்றதுனால நான் ஒரு சின்ன சென்சஸ் மாதிரி சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து மெஜாரிட்டி பல மாநிலங்களை சேர்ந்த மாணவர் இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இப்ப இன்றைய துணைவேந்தர், எங்களுடைய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் முனைவர் கிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து நிறைய அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. முன்னெடுப்பு எடுத்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆசிரியர்கள், அதற்கான கணினி துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் இதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க இங்க சுற்று வட்டாரத்துல உள்ள பள்ளிகள் எல்லாம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது, என்னென்ன கோர்ஸ் இருக்கு, ஹியூமானிட்டிஸ்ல என்ன இருக்கு, சயின்ஸ்ல என்ன இருக்கு, ஆர்ட்ஸ்ல என்ன இருக்கு, லிங்குஸ்டிக்ஸ்ல என்ன இருக்கு, டெக்னாலஜியில என்ன இருக்கு, இப்படி இந்த கோர்ஸ்ல எல்லாம் நீங்க எப்படி வரலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து ஒரு விரிவான விளக்க உரையும், இதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து இந்த நுழைவுத் தேர்வு வாயிலாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் சேரலாம் அப்படின்ற பத்தி எல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் அதற்கான ஒரு தனித்துவமான ஒரு டீம் மெம்பர்ஸும் இதை பத்தியான விளக்க உரைகள் கொடுத்து அதன் மூலமாக நிறைய பேர் இப்போ வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க நிறைய வந்து பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கான கதவுகள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் திறந்து இருக்கின்றது. நீங்கள் அதனுடைய முறையாக அந்த என்ட்ரன்ஸ் எழுதி இங்க வந்தீங்கன்னா நிறைய வந்து பல நிலைகள்ல உயர்ந்த நிலை அடையலாம். இது வந்து ஒரு கேட்வே ஆஃப் ஆல் ரிசர்ச் அண்ட் அஸ் வெல் அஸ் தி மீன்ஸ் என்ன சொல்றது, பலதரப்பட்ட நிலைகளை நீங்க புரிந்து கொள்ளலாம். அதன் மூலம் உங்க வாழ்வாதாரம், உங்களுடைய அடுத்த நிலைக்கு வந்து உங்களுடைய படிப்புகள் உயர்த்தப்படலாம். தட் மீன்ஸ் வந்து உங்களுடைய அடுத்த மாஸ்டர்ஸ் டிகிரி, இங்க அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஆராய்ச்சியோ ஆர் உங்களுடைய வேலை வாய்ப்போ, அதுக்கெல்லாம் நிறைய வழிகாட்டுதல் முறைகள்லாம் அந்த பல்கலைக்கழகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து எப்படின்னா, நான் ரெண்டு விதமான கோர்சஸ் வந்து இது பண்றோம். ஒன்னு வந்து 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பட்ட மேற்படிப்பு, 5 இயர் இன்டகிரேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று வந்து 2 ஆண்டுகளுக்குரிய பட்ட மேற்படிப்பு, அதாவது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, இதெல்லாம் 2 இயர்ஸ். அது வந்து அதே போல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து இன்டகிரேட்டர் ப்ரோக்ராம்ல இருக்கு, 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். இது மாதிரி நிறைய கோர்ஸ் இங்க வந்து ஒரு 23 பள்ளிகள் இருக்கு. பள்ளிகள்னா பலதரப்பட்ட துறைகளை சார்ந்த உள்ளடக்கியது ஒரு பள்ளின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து இப்ப
ஸ்கூல் ஆஃப் பிசிக்கல் சயின்சஸ் அப்படின்னா அதுல வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அந்த பள்ளியின் கீழே வருது. இந்த மாதிரி பலதரப்பட்ட துறைகள் இருக்கு. இந்த துறைகளில் வந்து பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் நம்ம என்டையர் இந்தியா மூலம் பலதரப்பட்ட மாநிலத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. இங்க வந்து ஒரு நேஷனல் இன்டக்ரேஷன் சொல்லுவோம், ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான ஒரு இடமா இங்க இருக்கு. எல்லா விதமான கல்ச்சரும், தட் மீன்ஸ் பலதரப்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள்னால ஒவ்வொரு மாநிலத்துடைய கலாச்சாரங்கள் அதனுடைய இதுகள் சிறப்புகள் எல்லாமே ஒருத்த ஒருத்த போற்றப்படுறோம். இங்க வந்து உங்களுக்கான எல்லா விதமான வழிகாட்டுதலும் நீங்க வந்து இங்க திருவாரூர் மத்திய பள்ளியத்தில் செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். இதை பற்றி இன்னும் மேலும் வந்து இன் டீட்டெயிலா வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம எங்களுடைய டீன் அகாடமிக் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரொஃபஸர் நாகராஜன் அஸ் வெல் அஸ் அவர் டீன் ஸ்கூல் ஆஃப் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரொஃபஸர் ரவீந்திரன் சார் லைன்ல இருக்காங்க. இவங்க வந்து உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை வந்து நிறைய சொல்லுவாங்க. இந்த வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அந்த நிறுவனத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Recorded. சார் ரவீந்திரன் சார், சார் சொல்லுங்க சார். சார் ப்ரொஃபசர் நாகராஜன் சார், நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம் சார். இஸ்லாமா சார்? எஸ் சார். ஓகே சார். சார், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட பதிவாளர் மேலும் டீன் ப்ரொஃபஸர் ரவீந்திரன் சார் இருக்காங்க, கோஆர்டினேட்டிங் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்ரிவேட்டடாக சியூடிஎன், இங்கே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டெகிரேட்டட், அதாவது 5 வருட ஒருங்கிணைந்த படிப்பு அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் படிச்சிருப்பீங்க, பிளஸ் டூவில் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா எங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு 5 இயர் ப்ரோக்ராம் இன்டெகிரேட்டட் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி இருக்குது, ப்ளஸ் பிஎஸ்சி பிஏ 4 வருஷம் ப்ரோக்ராம் இருக்குது. தென் இன்னொரு ப்ரோக்ராம், நீங்கள் எந்த டிசிப்ளினாக சயின்ஸ் படித்தாலும் ஹியூமானிட்டிஸ் படித்தாலும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். 5 வருஷம் படிப்பு எம்ஏ எக்கனாமிக்ஸ், 5 வருஷம் முடிச்சு போகும்போது எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து இன்னொரு ப்ரோக்ராம், அதாவது பிபிஏன் இருக்கு, மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட முக்கியத்துவம், அதாவது சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, 5 வருஷம் ப்ரோக்ராமை நீங்கள் 5 வருஷம் எங்கள்கிட்ட படிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 வருஷம் படிச்சிட்டோம், 3 வருஷம் முடிச்சோன்னா நாங்கள் ஒரு பிஎஸ்சி டிகிரியோ, கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கொடுப்போம். நான் வேணா சார், நான் எம்எஸ்சி வெளியில் படிக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு வேலை கிடச்சிடுச்சு போகலாம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அது எங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது எங்க பதிவாளர் சொன்னது மாதிரி எங்கள்கிட்ட வந்து ஹை குவாலிட்டி, அதாவது டீச்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நல்ல பேராசிரியர்கள், நல்ல லேபரட்டரி லேப், நல்ல அதாவது உலகத்தரம் வாய்ந்த லேபரட்டரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதில் படிக்கணும். இதில் படித்தா உங்களுக்கு இங்கே படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி அவங்க எல்லாருக்குமே இருக்கும். இங்கே படித்தவங்க வந்து மேற்படிப்பு படிக்கிறாங்க நிறைய பேர், வெளிநாட்டில் படிக்கிறாங்க, அமெரிக்காலேயும் சரி, யூகே அது மாதிரி நல்ல வளர்ந்த கண்ட்ரீஸில் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க, நிறைய பேர் ஜாப் கிடச்சி போயிட்டு இருக்காங்க. ஸோ அது நிறைய பேர் நேஷ்னல் டெஸ்ட் அதாவது சொல்லுவோம், அதாவது கேட், சிஎஸ்ஐஆர், யுஜிசி எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாம்லாம் இங்கே படித்தவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் திருவாரூர் மாவட்டம், அதாவது நீங்கள் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு சார்ந்த நிறைய மாணவர்கள் இங்கே படித்த மாணவர்கள் இப்போ உலகத்தில், அதாவது ஜெர்மனியில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு வாய்ப்பு. மேலும் எங்கள்கிட்ட வந்து 23 மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்க, 23 மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் இந்தியா முழுவதும் உள்ளவங்க படிக்கிறாங்க, மேலும் வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களும் படிக்கிறாங்க. ஸோ எங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏன் நான் சென்ட்ரல் மத்திய பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் வந்து கம்மி. எங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் கேட்டிங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு இப்போது நாங்கள் 2000 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறோம், அதாவது ரூம் 2 மட்டும். இது போக உங்களோட மெஸ் தனி, சாப்பாடு தனி, ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதாவது டியூஷன் ஃபீஸ்னாலும் சரி, எந்த ஃபீஸ்னாலும் ரிலேட்டிவாக மற்ற இன்ஸ்டிடியூஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் ரொம்ப கம்மி.
தென் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வாய்ப்புகள். எங்களோட கல்வி முறை வந்து ரொம்ப வித்தியாசப்பட்டது. வித்தியாசப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு எங்க போனாலும் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க எல்லாம் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி படிச்சிருப்பீங்களா, நான் முதல்வன் திட்டம் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. எங்களோட கரிக்குலத்துல எப்படின்னா பாடம் படிக்கும் போதே பசங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து மேண்டேட்ரி. அதாவது ஒரு பையன் வந்து 5 வருஷம் ஒருங்கிணைந்த பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயோடெக்னாலஜியோ படிக்கிறாங்க அப்படின்னு அவங்க 2 தடவை குறைந்தபட்சம் 2 தடவை அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லயோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ ஒர்க் பண்ணிருக்கணும். அதாவது 2வது வருடம் முடிந்தவுடன் 2 மாதங்கள், 4வது ஆண்டு இன்டகிரேட்டட் முடிக்கும் போது 2 மாதங்கள் இண்டஸ்ட்ரியிலேயோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்லயோ யூனிவர்சிட்டிலேயோ போய் அவங்க வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்திருக்கணும். அதெல்லாம் கம்பல்சரி. ஸோ அது அப்படி போறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம பாடத்திட்டத்தை சேர்ந்த நம்ம வந்து செயல்முறை அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் நம்ம கத்துக்கோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஈஸியா இருக்கும், மேலே வந்து PhD மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களோட பாடத்திட்டம் வந்து முற்றிலும் வித்தியாசமானது, மாணவர்களை சேர்ந்தது. அதாவது சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம், அதாவது எங்களோட ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற சப்ஜெக்டும் படிக்கலாம். நீங்க வந்து யூ கேன் அட்டன் தி கிளாஸஸ் ஃபார் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இயர்ல மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு பேப்பர் படிக்கிறேன், சைக்காலஜி ஒரு பேப்பர் படிக்கிறேன், எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், ஜியாகிரபி படிக்கிறேன் அப்படின்னா படிக்கலாம். இல்லை நான் மியூசிக் தான் படிக்க போறேன், மியூசிக் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வீணை வாசிக்கிறது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய எங்கள் பாடத்திட்டம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கரிக்குலம். ரெண்டாவது எல்லாமே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மார்க் மட்டும் இல்லை, அதாவது +2 வரைக்கும் மார்க் மார்க்னு சொல்றாங்க. மார்க்குக்கு அப்புறம் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் நீட் எழுதினாலும் சரி, JEE எழுதினாலும் சரி, எல்லாம் சரி, இங்கே படிக்கிறக்கூடிய மாணவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தேசிய அளவுலேயும் சரி அகில உள்ள இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய GRE TOEFL அந்த எக்ஸாம்லாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாடத்திட்டம் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஈடுகொடுக்குற லெவலில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இங்கே படிக்கிறதுனால வேலை வாய்ப்புகளையும் சரி மேற்படிப்புக்கும் சரி அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். பதிவாளர் சொன்னது மாதிரி எங்களோட பல்கலைக்கழகம் 517 ஏக்கர் பெரிய கேம்பஸ். அதாவது நீங்கள் திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை வந்தீங்கன்னா கங்களாஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்கும், அதில் உள்ளாடி வரணும். உள்ளாடி வந்தீங்கன்னா அவ்வளோ பசுமையான ஒரு இடத்துல நீங்கள் பெரிய மாளிகை மாதிரி பார்க்கலாம். திடீர்னு அப்படி வந்துட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய பெரிய பில்டிங்காக வரும், உங்களுக்கே பார்த்தா சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய கேம்பஸ், நிறைய 28 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, 28 துறைகள் இருக்குது. 28 துறைகளில் இப்போ ஏறத்தாழ 3000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 95% 95 விழுக்காடு மாணவர்கள் வந்து எங்களோட ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. 8 ஹாஸ்டல்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட, அதாவது மாணவர்கள் அதாவது அது ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் தங்குறதுக்கு ஹாஸ்டல் இருக்கு. மாணவர்கள் வந்து சனி ஞாயிறு எல்லா நாட்கள்லையும் வந்து இங்கே வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க. எல்லாருக்கும் ப்ராஜெக்ட்டுங்கிறது கம்பல்சரி. எல்லா 2 இயர் ப்ரோக்ராம்னாலும் சரி, 5 இயர் ஒருங்கிணைந்த படிப்பாக இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் தனி, அதுக்கு மேலே ப்ராஜெக்ட் 6 மாதம் ப்ராஜெக்ட் மட்டுமே பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராஜெக்டை வந்து ரிசர்ச் பப்ளிகேஷனாக ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இங்கே படிக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே சேர்றதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்பீங்க. அடுத்தது சேர்றதுக்கு என்ன பண்ணணும், எங்கள் பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, சென்ற ஆண்டு 249 பல்கலைக்கழகங்கள் வந்து கியூட் எக்ஸாம் CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த எதிர்ப்பு அடுத்த இந்த மாதம் இறுதிக்குள்ளாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து எங்களுடைய பேராசிரியர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு, நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா இந்த வருஷம் மோர் தென் 300 பல்கலைக்கழகங்கள் இதில் சேர்ந்திருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்தியா முழுதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்கள் மேலும் நிறைய மேலும் இந்த மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் நீங்கள் வந்து கேண்டிடேட் ஆகுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது, காந்திகிராம் யூனிவர்சிட்டி இது திண்டுக்கல்லில் இருக்குது, ரெண்டாவது மதர் தெரேசா யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் வந்து அட்மிஷன் வந்து கியூட் மூலமாக தான் அட்மிஷன் போடுறாங்க. இது மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அது மாதிரி நிறைய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், JNU, இதிலெல்லாம் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கியூட் எக்ஸாம் எழுதணும். அதாவது ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு ஒரு எக்ஸாம் வந்து ஆல் இந்தியா முழுதும் 480 இடங்களில் போன தடவை வந்து எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 1,400,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதினாங்க. ஸோ நீங்களும் இந்த என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணணும். எத்தனை யூனிவர்சிட்டியும் சூஸ் பண்ணிக்கலாம், 50 யூனிவர்சிட்டியோ 60 யூனிவர்சிட்டியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தப்புறம் லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக அந்த மாடல் ஸ்கூலுக்கு நான் வந்து ரெண்டு தடவை வந்து
டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, எப்படி ப்ரோக்ராம் சூஸ் பண்றது, எப்படி யூனிவர்சிட்டி சூஸ் பண்றதுங்கிறது லாஸ்ட் டைம் வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். இந்த தடவை இந்த மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட்மிஷன் நோட்டிபிகேஷன் வந்தவொடனே மேபி உங்க டீச்சர்ஸ்ட்ட கேட்டுட்டு எப்படி அப்ளிகேஷன் போடணும், என்ன அதுல என்னென்ன உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும் அதை நாங்கள் எங்களுக்கு அதை பார்த்துட்டு அதை ஒரு மேபி ஒரு என்ன ஒரு நாள் கூட நாங்கள் வந்து ரவீந்திரன் சார் மூலமா அவங்கள வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நாள் ப்ரெசன்டேஷன் எப்படி அப்ளிகேஷன் போடுதுன்னு சொல்கிறோம். எங்களுடைய துணைவேந்தர் வந்து தமிழ்நாடே சேர்ந்த மாணவர்கள் இங்கே படிக்கணும், ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மத்திய அரசு இங்கே வச்சிருக்கிறாங்க, நம்ம மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்லையும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் கேட்கலாம், சார் நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து எப்படி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது அப்படின்ட்டு தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் ஒருங்கிணைந்த படிப்பு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ மேக்ஸ் உங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே தமிழில் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ தமிழில் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்கலாம், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுக்கலாம், திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் நிறைய படிப்புகள் இருக்குது. காந்திகிராம் பல்கலைக்கழகம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் விவசாய படிப்பு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வெவ்வேறு வகையான படிப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஒரு எக்ஸாம் மூலமாக நீங்கள் வந்து இது எல்லாத்துக்குமே அதாவது 100 பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் வந்து மாணாக்கர்களாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு அருமையான இதை வந்து நீங்கள் வந்து தவற விடுறாதுங்க. இது எப்போ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போடணும், எப்படி அப்ளிகேஷன் போடணுங்கிறத, எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன், எல்லா அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடணும். எல்லாம் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணி மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக சியூஇடியிலேருந்து என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பேராசிரியர் ரவீந்திரன் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நீங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் எல்லாருக்குமே அதிகமான தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் இங்கே வந்து படிக்கணும், பயன்பெறணும். அதுதான் இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம், இவ்வளோ வசதிகளோட எல்லா வசதிகள் வாய்ப்புகளோடு இருக்குது, நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம், எப்படி ஆன்லைன் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறோம். வேற நீங்கள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தை எடுத்தால் நான் சொன்ன மாதிரி இவங்க நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு மெயினாக ஒருங்கிணைந்த படிப்பு 5 வருட படிப்பு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் 4 வருட படிப்பு பிஎஸ்சி பிஎட் அப்புறம் வந்து எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். வேறே வாய்ப்புகள் இதை பற்றி நீங்கள் அதிகமாக தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம் உங்கள் டீச்சர்ஸ் மூலமாகவோ, நீங்களே கூட இப்போ எங்கள் பதிவாளர் இருக்கார், ரவீந்திரன் சார் இருக்கார், நானும் இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்கள்கிட்ட கேட்கலாம். நன்றிங்க பேராசிரியர், அருமையான தகவல்களை மாணவர்களுக்கு அளித்தீங்க. அரசு பள்ளியிலிருந்து படிப்பை முடிச்சுட்டு நம்ம சியூடிஎன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்திருக்கின்ற 2 மாணவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள், அருணி ஜே அண்ட் கார்த்திகேயர். அவர்களையும் ஒரு நிமிடம் சார், எனக்கு ஒரு நிமிடம், இந்த நம்ம மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் இருக்கிறாங்க, நீங்க நிறைய பேருக்கு என்ன திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் அப்ளிகேஷன் போடுறதுக்கே பயப்படுறாங்க, ஐயோ இங்க வந்தா நம்மளால படிக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. அதுக்காக சார் இந்த இதை இங்க மாணவர்கள் பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி இங்க எங்கள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், திருவாரூரை சேர்ந்த மாணவர்களே, தமிழ் மீடியத்துல படிச்சவங்க, இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு ரேவதி இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதாவது இன்டிகிரேட்டட் கெமிஸ்ட்ரி 5 வருட படிப்பு முடிச்சு ஆல் இண்டியா லெவலில் சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் என்ன பேச சொல்லுவோம் சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசட்டும் அதுக்கப்புறம் கேட்கட்டும். சேலம் கேள்வி கேட்குறீங்களாம்மா, சேலம் ஹைலைட் ஆச்சு. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா, நீங்க அன்மியூட் பண்ணிருந்தீங்க. சார் சாட் பாக்ஸ்ல வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சார், ஆர்ட் ஸ்ட்ரீம் பத்தி, அதோட கோர்சஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க சார். ஆர்ட் ஸ்ட்ரீமா மேடம்? எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய பல்கலைக்கழகத்துல வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் 5 வருட படிப்பு இருக்குது. அது படிக்கிறதுக்கு நீங்க ஹியூமானிட்டிஸ் அதாவது ஹையர் செகண்டரியில் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எது இருந்தாலும் படிக்கலாம், ஜென்ரலாக யார் வேணாலும் படிக்கலாம், ஜென்ரல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும்.
என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜென்ரல் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களை வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணுவோம், இங்கிலீஷ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம், எக்கனாமிக்ஸோ காமர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ ஒரு டெஸ்ட் எழுதணும் நீங்கள், ஜென்ரல் டெஸ்ட்னு இருக்கும் கேட்டகரி நம்பர் 3ல. ஸோ அதில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அது அப்ளிகேஷன் ரெடி ஆனோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எம்ஏ இங்கிலா எக்கனாமிக்ஸ் 5 வருட படிப்பு. என்ன ஒரு படிப்பு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ இருக்குது, மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதாவது மியூசிக் டிபார்ட்மெண்ட், அதில் யார் வேணாலும் சேரலாம். அவங்களுக்குமே வந்து ஜென்ரல் டெஸ்ட் எழுதுனா போதும். ஓகேவா? எஸ் மேடம், ஓவர் டு யூ மேடம். ரிசீவ் பண்ணிட்டாங்க ப்ரோ சார், இஃப் யூ ஆர் ஃப்ரீ ஜாயின் பண்ணு சார். அப்புறம் சார், சார் இப்போ ஜிகே பேப்பர் எழுதணும்னா எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் சார்? ரொம்ப நல்ல கேள்விமா. ஸோ ஆக்சுவலா இப்போ எங்கள்கிட்ட இருக்க படிப்பு, அதாவது இன்டிகிரேட்டட் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ அப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னா உங்களோட தகுதி வந்து ஹையர் செகண்டரி தான். ஹையர் செகண்டரியில நீங்க பிளஸ் டூல என்ன படிச்சீங்களோ பிளஸ் ஒன் பிளஸ் டூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதெல்லாம் படிக்கணும். அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நீங்க எடுக்க போறதா இருந்தா ஜென்ரல் டெஸ்ட் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது அதுக்கு புக்குன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு டீட்டெயில் சிலபஸ் வந்து நீங்கள் எங்களுடைய என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏவோட வெப்சைட்டில் இருக்குது. ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, ரீசனிங், அதாவது உங்கள் பிளஸ் டூவில் உங்கள் தகுதி எங்களுக்கு தெரியும், நீங்கள் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கீங்க, அந்த தகுதிக்கு ஈடான இங்கிலீஷில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ், ஸ்மால் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். சரியா? நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கு ஒரு மார்க். அது நான் உங்களுக்கு எக்ஸாமை பற்றி பேசும்போதும் அப்ளிகேஷன் போடுறது சொல்லும் போதும் எவ்வளவு நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது 4 மார்க் வந்து நீங்க ஒரு க்வெஸ்சன் கரெக்டாக 4 மார்க், தப்புனா 1 மார்க் மைனஸ் 1 மார்க். சரியா? ஸோ ஹியூமானிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ப்ரோக்ராம் இருக்கு. ஜிகே வந்து பிளஸ் 2 லெவல், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சுக்கணும். இன்னைக்கு என்ன நடந்தது, பிரைம் மினிஸ்டர் யாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வார் நடந்துட்டு இருக்கு, எங்க வார் நடந்துட்டு இருக்கு, ஸோ அந்த மாதிரி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுபோக ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ ப்ரிப்போசிஷன், ஆர்டிக்கிள், காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஐடியாவோட இருக்கணும். ஸோ அதுக்கு டீடைல் சிலபஸ் வந்து என்டிஏ வெப்சைட்ல இருக்குதுமா. தேங்க்யூ சார். வெல்கம் மா. ப்ரொஃபஸர் அவங்க சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்காங்க ப்ரொஃபஸர். ஒரு செகண்ட் சார், chat box லயும் there are few questions sir. Okay sir. Masscom so ஒரு question கேட்டிருக்காங்க சார், art stream courses please. Art stream சொல்லிட்டோம், give some courses in Masscom and visual communication. So Masscom visual communication லாம் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கோர்சஸ் இல்ல. நீங்க BA any degree, BA or BSc ஏதாவது any degree முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து Masscom பண்ணலாம். என்ன பேராசிரியர் இருக்காங்க, ரவீந்திரன் சாரே இருக்காங்க சார், நீங்க ஒரு வார்த்தைகள் நீங்க சொல்லலாம் சார் Masscom பத்தி. மாஸ்காம் வந்து உங்களுக்கு நேரடியாக பிஜிக்கு வர முடியலனாலும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான அங்கம் இருக்குது, அது வந்து சமுதாய கல்லூரி அங்கம். அங்கே வந்து பிஓ கோர்சஸ் இருக்குது. அந்த பிஓ கோர்சஸில் ஒரு கோர்ஸ் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிசம். அந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா பின்னால் நீங்கள் வந்து எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் வரலாம், அல்லது அந்த கோர்ஸ் மூலமாகவே ஒரு நல்ல வேலையை நீங்கள் தேடிக்கலாம். அந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் கியூட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஸோ அதையும் மாணவர்களில் வந்து கவனிக்கணும். கம்யூனிட்டி காலேஜ் கோர்சஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் கியூட்டு. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய இறுதி தேர்வு மதிப்பெண்களை வைத்து அதுக்கு விண்ணப்பம் செய்யலாம். அதை பற்றிய தகவல்களும் நம்ம பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்டில் இருக்குங்க. ஸோ அந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் கோர்சஸ் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை உங்கள் வாழ்க்கையில், அதாவது தோ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து இந்த துறையில் ஆர்வம் காட்டக்கூடிய மாணவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சக்கூடிய படிப்புகள் வந்து நம்ம மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்குது, இந்த சமுதாய கல்லூரி வளாகத்தில் இருக்கு. நிறைய பேர் நீங்க எனக்கு தெரிஞ்சதால சயின்ஸ் குரூப் இருக்கீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்
ஆர் பயாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த நாலு பேப்பருமே நீங்கள் என்ட்ரன்ஸில் எழுதலாம். எழுதுனீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து சென்ட்ரல் மத்திய பல்கலைக்கழகத்தில் வந்து திருவாரூரில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது, 5 வருட படிப்பு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அல்லது பயாலஜி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் இங்கே வந்து சேர முடியும். அதை பொறுத்தா உங்களுக்கு ரேங்கிங்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி எம்ஏ எக்கனாமிக்ஸும் எம்பிஏ மாஸ்டர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கும் ஜென்ரல் டெஸ்ட், பிஎஸ்சி பிஎடுக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எழுதியிருக்கணும். பிஎஸ்சி பிஎட் எங்கள்கிட்ட இருக்கிறது 4 வருட படிப்பு, பிஎஸ்சி பிஎட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னா ஹையர் செகண்டரியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எழுதணும். அது ஐடப்னு ஒரு ப்ரோக்ராம், அது இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம், அது நல்ல ஒரு நாவல் ப்ரோக்ராம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாட் வி டூ இன் நெக்ஸ்ட் சார், ஸோ எங்கள்கிட்டே வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, 2 இயர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எங்களோட படிப்புகள் எல்லாமே வந்து இப்போ லேட்டரல் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து ஒரு நாமக்கல்ல உள்ள ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறீங்க, செகண்ட் இயரில் கூட நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணலாம். எங்கள்கிட்ட வேகன்சி இருந்தது அப்படின்னா செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலையோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி 3 வருஷம் முடிச்சுட்டு இல்லை சார் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோடையோ பிஎஸ்சி மேக்ஸோடையோ நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆப்ஷன் வாங்கிட்டு பிஎஸ்சி டிகிரி வாங்கிக்கலாம். இல்லை 4 வருஷம் முடிச்சு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னா அதுக்கும் எங்கள்கிட்ட ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் பிஎஸ்சி ஹானர்ஸ்னு ஒரு டிகிரி கொடுப்போம். சரியா? ஸோ அதனால எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ எம்எஸ்சி பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களுக்கு எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் வந்து பிஜி டிப்ளமோ டேட்டா சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது படிக்கலாம். தென் எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இது எல்லாமே வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களுக்கு எலிஜிபிள். சரியா? தென் லா கோர்ஸ் பற்றி கேட்குறீங்க, எங்கள்கிட்ட லா வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்குது, மாஸ்டர் ப்ரோக்ராம் இருக்குது, எல்எல்எம் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டில் எல்எல்பி முடிச்சிங்கன்னா எல்எல்எம் இங்கே பண்ணலாம். அதுக்கு க்யூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். கேன் யூ டெல் அபவுட் அப்பு, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ப்ளீஸ் ரீடைப். கேன் யூ டெல் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இட் ஃபீல்டு வயா க்யூட், புரியலையா கொஸ்டின்? Without mathematics, can we go for physics or mathematics படிக்காதவங்க கெமிஸ்ட்ரி படிக்கலாம். ஸோ எங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா எங்கள்கிட்ட இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஃபிசிக்ஸோ மேக்ஸோ படிக்க முடியாது. கெமிஸ்ட்ரி படிக்கலாம், எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கலாம். அடுத்த கேள்வி, ஹவு டு ஜாயின் மியூசிக் கோர்சஸ். நான் மியூசிக் கோர்ஸுக்கு நீங்கள் ஹையர் செகண்டரியில் என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சு என்ன கோர்ஸ் வேணாலும் எடுத்துருக்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு ஜென்ரல் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அதில் உங்களோட ஜிகே, நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், அதெல்லாம் அந்த பற்றி அது சம்மந்தமான கேள்விகள் இருக்கும். அதை நீங்கள் எழுதி அதில் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா அது எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுங்கிற ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தென் நீங்கள் வேறு என்ன கேள்வி கேட்குறீங்க? ரயில்வே கோர்சஸ் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நான் சொன்னது மாதிரி நான் சொன்னது திருவாரூர், அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் பற்றி சொல்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து நான் இந்த க்யூட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா 300 இன்ஸ்டிடியூஷன் ஏறத்தாழ 300 யூனிவர்சிட்டிஸுக்கு நீங்கள் கேண்டிடேட் ஆவீங்க. அதில் வந்து பிஆர் கோர்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது, பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்டது மாதிரி இப்போ மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் கேட்டிங்க, பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, வேறு யூனிவர்சிட்டிஸ், அதாவது திருவாரூரில் இருக்காது, வேறு மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதுக்கு இதுவே நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதினாலே போதும். எங்கள்கிட்ட அடுத்த கேள்வி வந்து சே அபவுட் டெக்ஸ்டைல் டிசைன். ஸோ அதாவது மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு எங்கள் கூட எம்ஓயு முறையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அவங்க கூட நாங்கள் எங்கள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், பிபிஏ ப்ரோக்ராம், இந்த 3 ப்ரோக்ராம் இருக்குது அண்டர் கிராஜுவேட்டில். ஸோ அதுக்குமே க்யூட் எக்ஸாம் எழுதணும். ஸோ அது முடிச்சா 100% வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில சரி, இல்லை பிபிஏலாம் அவங்க டேட்டா சயின்ஸ் வச்சிருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் பற்றி பேசுகிற காலம். ஸோ அதில் பிபிஏ டேட்டா சயின்ஸ் படித்தா நம்ம எம்பிஏல அந்த மேலே பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகலாம். தென் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்,
ஸோ ஆர்கியாலஜிக்கல் கோர்ஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லை. பட் ஆனால் வந்து எங்கள்கிட்ட வந்து எம்எஸ்சி ஜியாகிரஃபி இருக்குது, எம்எஸ்சி ஜியாலஜி இருக்குது, அந்த மாதிரி தென் எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் ஆர்கியாலஜி மேபி அ பார்ட் ஆஃப் தி கரிக்குலம். இதுல ஒரு கம்யூனிட்டி காலேஜ் ப்ரோக்ராம் வந்து ஆன் எபிகிராஃபி அண்ட் ஹெரிடேஜ் மேனேஜ்மெண்ட் சார். ஆ, எபிகிராஃபி கோர்சஸ் இருக்கு, கம்யூனிட்டி காலேஜ்ல கோர்சஸ் இருக்குது. ஸோ மேபி என்ன ஒரு தடவை வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக பேசுவோம் சார், என்ன ஒரு தடவை ஒரு மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் எல்லா மாடல் ஸ்கூலும் ஜாயின் பண்ணுங்க, நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்குள்ளாடி க்யூட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடட்டும், யார் யார் எதுக்கு எலிஜிபிள், எப்படி அப்ளிகேஷன் போடணும், என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட், என்னைக்கு எண்டிங், எக்ஸாம் சென்டர்ஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ரோக்ராம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கிறது நாங்கள் இன்னொரு தடவை தெளிவாக கூட நாங்கள் பேசுகிறோம். ஸோ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருங்க, ஃபார் ஐகார் ஐசிஏஆர் வாட் ஆர் தி சப்ஜெக்ட்ஸ் வி ஹாவ் டு செலக்ட். ஸோ ஐசிஆர்ல வந்து இப்போ பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் இருக்கு. அதில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் பிளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும். படிச்சுட்டு நீங்கள் க்யூட் என்ட்ரன்ஸ் எழுதினீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே திண்டுக்கல்ல மட்டும் இல்லை, வேறையும் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இருக்குது. நான் சொல்கிறது டெல்லி யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டிக்குள்ள அத்தனை காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அதுக்குள்ள நிறைய அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இதில் க்யூட் எக்ஸாமில் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் கேட்குற அந்த ஸ்பேஸ் கோர்சஸ், வாட் அபவுட் ஸ்பேஸ் கோர்சஸ், அதாவது ஸ்பேஸ் ஓரியன்ட் கோர்சஸ் இதில் இல்லை. மேபி ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிலேயோ டெல்லி யூனிவர்சிட்டியிலோ இருக்கலாம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இல்லை. பிபிஎட் வந்து இங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எங்கள்கிட்ட எம்பிஎட் இருக்குது, மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நாங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இங்கே இல்லை, பட் வேறு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, ஜேஎன்யூலலாம் இருக்குது. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, பிபிஏ. நான் சொன்ன மாதிரி எங்களோட சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட்டில் பிபிஏ இருக்குது, கம்யூனிட்டி காலேஜில் பிகாம் ப்ரோக்ராம் இருக்குது, எங்களோட கம்யூனிட்டி காலேஜில் பிகாம் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கூட ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்குறீங்க, எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் எங்கள்கிட்ட படித்து வெளியே போனவங்களில் நியர்லி 70-80% வந்து தே ஆர் வெல் பிளேஸ்ட். வெல் பிளேஸ்ட் அப்படின்னா நீங்கள் மற்ற ப்ரைவேட் காலேஜஸ் பண்ணுறது மாதிரி கூப்பிட்டு நாங்கள் வந்து அனுப்புறதுலாம் இல்லை. எங்கள் மாணாக்கர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா நேஷனல் லெவலில் எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதை பொறுத்து பிஹெச்டி பண்ணுறதுக்கோ இல்லை மேலே வேலைக்கு போகிறதுக்கோ நிறைய பேர் ஜாப் போயிருக்காங்க, நிறைய பேர் ஜாப் போயிருக்காங்க, கவர்மெண்ட் செக்டர் போயிருக்காங்க, ப்ரைவேட் செக்டர் போயிருக்காங்க, பேங்க் போயிருக்காங்க, எஸ்பிஐயில் நிறைய பேர் ஆஃபீஸர்ஸாக போயிருக்காங்க. ஸோ நியர்லி 70-80% ஆர் வெல் பிளேஸ்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பற்றிலாம் ஒரு கேள்வி இல்லை, ஏன் நாங்கள் இந்த மெயிலாலாம் கண்டெக்ட் பண்ண மாட்டோம். பிளேஸ்மெண்ட் செல் எங்களுக்கு இருக்குது. ஹவு டு ப்ரிப்பேர் தி லா கோர்சஸ் த்ரூ க்யூட். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த சிலபஸ் பற்றி நான் என்ன தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த என்டிஏ வெப்சைட், என்டிஏல இல்லை சியூஇடி 2023 போங்க, நீங்கள் போனால் பழைய சிலபஸ் ஃபுல்லாகவே இருக்குது, அந்த சிலபஸ் தான் இந்த வருஷமாக யூஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன ப்ரோக்ராமுக்கு என்னென்ன கோர்ஸ், என்னென்ன சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ மோரோவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோரன்சிக் சயின்ஸ் கேட்குறீங்க, ஃபோரன்சிக் சயின்ஸ் எங்கள்கிட்ட இல்லை, பட் கண்டிப்பாக இந்த 300 பல்கலைக்கழகங்களில் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் கண்டிப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் கோர்சஸ் நிறைய இருக்குது, நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது, இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கோர்சஸ் கூட க்யூட்டில் வருது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா அவங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாரூர், திண்டுக்கல் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அது போக மதர் தெரேசாவும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் கேரளாவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, அதாவது கேரளா மத்திய பல்கலைக்கழகம், அவங்கள்ட்டையும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது. கம்ப்யூட்டர் கோர்சஸ் எங்கள்கிட்ட இல்லை, பட் வந்து வேறு இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது. சார் சாரி டு இன்டரப்ட் சார், உங்களோட ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இல்லை சார், நீங்கள் வந்து வீடியோ டேர்ன் ஆன் பண்ணி வைக்க முடியுமா சார்? கண்டிப்பாக, எஸ் மேடம். சொல்லுங்க மேடம், எல்லாரும் வந்து ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்டோட புரிஞ்சு படிங்க, மக்க பண்ணி படிக்காதுங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னா சப்ஜெக்ட்ல நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், சப்ஜெக்டை புரிஞ்சு படிங்க, என்ஜாய் தி சப்ஜெக்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மேடம் ஏதாவது கேள்விகள்? மேடம், மெரெயின் பயாலஜி கோர்சஸ் எங்கள்கிட்ட இல்லை, பட் வேற யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. கியூட் எக்ஸாம்ல எழுதினீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து தேர் ஆஃபரிங் மெரெயின் பயாலஜி இருக்குது. ஸோ மற்றபடி ஜேஇஇ ஸ்ட்ரீம்ல போனீங்கன்னா அந்த ஐஎம்யூ இருக்கு, இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. மெரிடைம் யூனிவர்சிட்டி வந்து சென்னையில இருக்கு, கொச்சின்ல இருக்கு, நீங்க விசாகப்பட்டினத்துல இருக்கு. அதுலலாம் நீங்க நிறைய இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன மெரெயின் இன்ஜினியரிங் அது ஓரியன்டா நிறைய கோர்சஸ் இருக்கு. கியூட்ல இல்லை. சார், ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இந்த ஜேர்னலிசம் சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க சார். ப்ளீஸ் சார், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சார். ஐ வில் ஆன்சர் இட். எங்கள் கம்யூனிட்டி காலேஜில் வந்து 3 இயர் பிஎஸ்சி வொக்கேஷ்னல் ப்ரோக்ராம் இன் டிஜிட்டல் ஜேர்னலிசம் இருக்குது. இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் கோர்ஸ் வந்து நீட் ஆஃப் த அவர். இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாகி போனதுனால மீடியா என்வாயன்மெண்ட்ஸும் டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகத்தில் தான் இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் கோர்ஸ் இருக்குது. அதில் நம்ம ப்ரோக்ராமும் முக்கியமானது. அதாவது இந்த கோர்ஸை இந்த 3 வருஷம் படிப்பு முடித்தா நீங்கள் நேராகவே ஒரு மீடியா என்வாயன்மெண்டில், ஒரு ஊடக சூழலில், ஒரு ஊடக நிறுவனத்தில் போயிட்டு அந்த துறை சார்ந்த சாஃப்ட்வேர் மற்ற விஷயம் அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு படிப்பு தான் இந்த பிஎஸ்சி டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிப்பு. பேராசிரியர் சொன்ன மாதிரி இதே சமுதாய கல்லூரியில 3 வருட காமர்ஸ் படிப்பும் இருக்கு, அண்ட் 1 இயர் டிப்ளமோ இன் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எபிகிராஃபி அந்த கோர்ஸும் இருக்கு. இன்னொரு பள்ளியிலேருந்து ஒரு கேள்வி வந்தது, டூரிசம் இருக்கான்னு. எங்கள் பல்கலைக்கழகத்தில் முதுகலை டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் பேராசிரியர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் எங்கள்கிட்ட இல்லை. பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் வேற யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. அதாவது இந்த கியூட்டில் வரக்கூடிய வேற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மற்ற பல்கலைக்கழகங்கள் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எங்கள்கிட்ட இல்லை, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இல்லை. ஓ, என்னுடைய பார்வையில் நீங்கள் ஏன் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்கணும்? இங்கே கூடியிருக்கிற எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஓகே, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டுக்கு வாய்த்த ஒரு பெரிய சொத்து வந்து தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு தமிழ்நாட்டு புவியியல் சூழலில் நீங்கள் வந்து மற்ற மத்திய பல்கலைக்கழகங்களில் இருக்கிற அதே வசதி வாய்ப்புகளை இங்கே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுதான் ஒரு முக்கியமான பார்வை மாற்றமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மற்ற மத்திய பல்கலைக்கழகத்துக்கும் அப்ளை பண்ணி படிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்களாகிய நீங்கள் தமிழ்நாட்டு மத்திய பல்கலைக்கழகத்துக்கு வாய்த்துள்ள இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு வசதிகள், அந்த பேராசிரியர்களின் வந்து தனி சிறப்பு அம்சங்கள், அனுபவஸ்தர்களாக அவர்கள் இருப்பதால் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் கிடைக்க வாய்ப்பு அதிகம் என்று நான் கருதுகிறேன். இது சம்பந்தமாக 2 மாணவர்கள் உங்களுடன் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். நேரம் குறைவாக இருப்பதால் அரிணியும் கார்த்திகேயனும். கார்த்திகேயன் பட்டுக்கோட்டை அரசு பள்ளியில் படித்தவர். அருணி வந்து பேரளம் என்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்தவர். அருணி என் கார்த்திகே, ஏன் நாம் சியூடிஎன்ல படிக்கணும் சொல்லுங்க. குட் ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் அருணி, நான் பேரளம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன். பயோமேக்ஸ் படித்தேன். நான் இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட யூஜி வந்து கம்யூனிட்டி காலேஜ்ல டிஜிட்டல் ஜேர்னலிசம் பண்ணேன். நம்ம ஏன் சியூடிஎன்ல படிக்கணும்னா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அதிகமா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் உள்ள டீச்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய நம்ம கத்துக்க முடியும். நிறைய ஸ்டேட்ல உள்ள
உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம பழகி நம்ம அந்த கல்ச்சரையும் நம்ம கத்துக்க முடியும். சியூஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை நம்ம எக்ஸாம் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நான் 4 சாய்ஸஸ் இருக்கும். நம்ம என்ன 12th படித்தோமோ அதை சூஸ் பண்ணி படித்தோம்னா நம்ம ஈஸியாக ஜிகே எல்லாம் நம்ம கரெக்டாக எழுதணும்னா நம்ம 11th 12th படித்தது மடிச்சது மட்டும்தான் மேக்ஸிமம் கொஷின் பேப்பர்ஸில் அதிகமாக இருக்கும். ஒழுங்காக புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ. நன்றி அரிணி. கார்த்திகே. அன்பார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களே, என்னுடைய பேர் வந்து கார்த்திகேயன். நான் அரசு ஆண்கள் மேல்நிலை பட்டுக்கோட்டையில 12th வகுப்பு முடிச்சுட்டு யூஜி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் தஞ்சையில இருக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் என்னுடைய யூஜி பட்டப்படிப்பு. கார்த்திகேயன், ஒரு நிமிஷம், சாரி டு இன்டரப்ட், உங்களோட வீடியோ மட்டும் டர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்களா இஃப் பாசிபிள்? தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணில யூஜி முடிச்சேன். நான் எப்படி ஃபியூட் எக்ஸாமுக்கு என்னைய தயார்படுத்தி அத்திகே உங்க வீடியோ வந்து இது பண்ணிடுங்க. ஆன் பண்ணியாச்சு சார். வரலையே. இப்ப வருதுமா? நன்றி. பேசலாம் பேசலாம். எப்படி அதுக்கு படிச்சேன்னா, பொதுவாகவே நமக்குனா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலே அடிப்படையாக வந்து ஒரு பயம் இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். எப்படி நம்ம 10th 12th பொதுத்தேர்வு எழுதுகிறோமோ அதை விட ஒரு எளிமையான ஒரு தேர்வாக தான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு என்ட்ரி எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதுக்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தினைக்கும் என்ன செய்தித்தாளில் வாசிக்கிறோமோ, ஜிகே கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய ஈஸியான ஒரு எளிமையான சிலபஸ் தான் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் என்னன்னா, மாநில பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்துல வந்து அதிக ஃபீஸ் வாங்குவாங்க, அதனால வந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மிக அதாவது மாநில கல்லூரியோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கீங்க. இப்போ நான் கட்ட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டைபண்ட் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாங்க. எப்படி சொல்றது, எங்களுக்கு வந்து 3 to 6 வந்து லாஸ்ட் ஹவர், 3 to 6 வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து 3 hours தொடர்ந்து ஒரு நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, அவ்வளோ விஷயம் நமக்கு ஷேர் பண்றாங்க. எந்த கல்லூரியிலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பேராசிரியர் வந்து பாடம் நடத்த மாட்டாங்க. இங்க வந்து தொடர்ந்து 3 மணி நேரம் நின்றுகிட்டு பேராசிரியர் நமக்கு வந்து பாடம் நடத்துறாங்க. அடுத்து இங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டினா ஃபுட்டு வந்து நல்லா இருக்கு. ஸோ ரூமுக்கும் மந்த்லி 2000 ரூபா தான் 2. ஸோ இதை வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து வர வர யூஸ் பண்ணிக்கிறது வந்து நமக்கு தான் பெனிஃபிட். தேங்க்யூ சார். கார்த்திகேயன் சொன்னது மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் அது வந்து ஒரு முக்கியமானது. எங்கள்கிட்ட வந்து எம்ஏ தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து செம்மொழி இலக்கியம் மூலமாக மந்த்லி ஸ்டைஃபன் 3000 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 3000 கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் எவ்ரி இயர் 2500 ரூபாய் புக் வாங்குறதுக்காக கொடுக்குறோம். பிஹெச்டி பண்ணுற எல்லாருக்குமே யூனிவர்சிட்டி ஸ்டைஃபண்டோ யூஜிசி ஸ்டைஃபண்டோ கிடைக்குது, JRF வாங்கிக்கிறாங்க. மற்ற மாணவர்களுக்கு அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டி, SC ST கம்யூனிட்டி, அவங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளோ அதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம். சிங்கிள் கேர்ள் சைல்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். எப்படி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத பண்ணி கொடுக்குறோம். சுருக்கமாக சொல்லணும்னா, அந்த 2 மாணவர்கள் சொன்ன மாதிரி இந்த கேள்வியே நீங்கள் எழுப்பி பாருங்களேன், நான் ஏன் CUTN படிக்கணும்? முக்கியமான காரணம் வந்து தரமான உயர்கல்வி ஒரு குறைவான கட்டணத்தில் வணிக நோக்கம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்க படிக்கும் பொழுது உங்க பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பொருளாதார சுமை இருக்காது. தங்குமிட வசதி அதிகம், உணவு வசதி உண்டு, சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதிகம், நீங்க உள்ளூர்லயே படிப்பீங்க. எல்லாவற்றையும் வேலை விட முக்கியமானது என்னன்னா,
ஒரு நல்ல மாணவர் உருவாக வேண்டும் என்றால் ஒரு தரமான பேராசிரியர் உயர்கல்வி கூடத்துல இருக்கணும். அது இங்க வந்து அளவிடா முடியாத அளவுல வந்து தரமான பேராசிரியர்கள் சியூடியன்ல இருப்பதனால நீங்க அனைவரும் இந்த சியூட் க்யூட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வை வந்து ஒரு பெரிய மென்டல் பிளாக் என்று சொல்வார்கள், ஒரு மனச்சுமையாக அதை கருத வேண்டாம். நான் சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னா, இளம் மாணவர்களுக்கு நீங்க எல்லாரும் சைக்கிளை ஓட்ட பழகியிருப்பீங்க இல்லையா, ஒரு தேர்வு என்பது அந்த அளவுல தான் நீங்க பார்க்கணும். அருமையான உடல், அருமையான உள்ளம், இயற்கை கொடுத்த அந்த மனம் மூளை எல்லாம் நமக்கு வாய்த்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களுக்கு முன்னால ஒருத்தர் பிறக்கல, உங்களுக்கு அப்புறமும் யாரும் பிறக்க போறதில்லை. ஸோ நீங்க வந்து ஒரு தனித்துவமான ஒரு மனிதர், தனித்துவமான மாணவர், அதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும். அந்த இரண்டு மாணவர்கள் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு திட்டமிடலுடன் இந்த தேர்வை அணுகினால் அது ஒரு பெரிய சுமை கிடையாது, எளிதில் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம். பேரளத்தில் படித்த அரிணியும் பட்டுக்கோட்டையில் படித்த கார்த்திகேயனும் வெற்றியாளர்களாக மாறும் பொழுது நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்களாக மாற வாய்ப்பு உள்ளது. நன்றி. பேராசிரியர் சொன்ன மாதிரி இன்னொரு அமர்வில் நாங்கள் வந்து விரிவா சார் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட இந்த உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் வச்சு அந்த கோர்ஸ் வைஸ் நீங்க எவ்வாறு வந்து இந்த க்யூட் எக்ஸாம் அணுகலாம் என்பதை பேராசிரியர் உங்களுக்கு விளக்கமாக கூறுவார். இது ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு தான். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி துறையும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகமும் எங்களது துணைவேந்தரின் வாழ்த்துக்களுடனும் எங்களது பதிவாளர் மற்றும் தேர்வாணையரின் வாழ்த்துக்களுடனும் இது ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு, நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்பை கடந்த வருடமே எமது துணைவேந்தரும் எமது பதிவாளரும் தேர்வாணையரும் பண்ணாங்க. அதனால வந்து ஒரு நல்ல வெற்றியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பல துறைகளில் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் நல்ல எண்ணிக்கையில் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த முன்னெடுப்பும் எங்களுக்கும் உங்களுக்கும் வெற்றியை ஈட்டும் என்பதில் ஐயமில்லை. நன்றிமா. பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்தவர்கள் மேலும் பேசலாம். Thank you so much, sir. Behalf of school education department, so engaloda heartfelt gratitude sir, ena engaloda busy schedule lume neenga vandu enga kuda join panirukringa. So register sir, Nagarajan sir, so ellarkume thank you so much sir. Inga session vandu rombave useful ah irukum naanga namburom. Students vandu nariya questions ketanga, so avangalukku indha session moolama qt entrance exam pathiyum then central university of tiruvarur pathiyume oru puridhal kadachirukum nambara sir. Inimel naanga kandipa students therinda feedback kekrom, so avangalukku vera endha doubt irundhalume adha base panni future lume oru session vandu organize pannala sir. So thank you so much for joining with us sir. Thank you so much. Thank you so much. Now the request, neenga pakkathula irukavanga tiruvarur central university visit pannalam, tiruvarur district o mayiladuthurai district o thanjavur district a irundha. We are very happy to welcome you. Enna sir solringa, Ravindran sir, they can come and make a visit. Thank you madam. Thank you so much. Thank you. Thank you madam. Thank you. Thank you bro sir. Thank you. Thanks for thank you. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you everyone. Thank you everyone. Nandri. Anaivarkum nandri. Plus.